இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம் வாய்க்கு ருசியா ஆக்கி போடுற ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம், ஆஹா நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படியே நின்னு அசியாதா, சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்பு ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் பீல்டு மாதிரி இருக்கிறான், இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான், சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல், மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை, வண்டியில பூட்டுற வேதாரண்ய மட்ட குதிரை இல்ல. அப்பா குதிரை வண்டி வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்களே. என்ன ஒரே ஒரு விஷயம் இத்த மட்டும் கேளு, அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன மாமா மாமா என்ன மாப்பிள்ள, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னிய, அத்தை இப்படி ஏடு. எதுக்கு மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் கீறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சிச்சோ, இவன் விட மாட்டான் போடுங்க. மாப்பிள்ள அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னாது இன்னா பண்ண போறனா, அத்தை வச்சுதான் என் பெரிய கதைய நடக்க போகுது. அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளான் பண்ணிருக்கிறேன், அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டியை விட்டு கிடாசிக்கினே அப்பால பாரு. என்ன என்ன பிளான்? அத்த இப்ப சொல்லுவனா, முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விடமாட்டான் போட்டுருக்க. ஓ என்ன முனைங்க நிக்கிற, போயா மூஞ்சில துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டி காரணம் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி காட்டுறான். மாமா என்னையா பண்ற மாப்பிள, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோஜனை பண்ணி பாருங்க, இது அவசியம் தானா? ஆமா பத்திரம் பத்திரம்னு. தேங்க்ஸ்பா. ஏம்பா பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குக்குதா? ஏதாவது ஜோக்கா, பத்திரமே ஜோக்கு தான். என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா, இந்த கேஸ நடத்தின ரெண்டு ஜட்ஜிங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தல காரணம் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமான்னு கேட்டுக்கிறேன். என்ன 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது, இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் கீது என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட, 50 ஏக்கரானாலும் 50 ஏக்கரானாலும் சொல்லலாம்னு வந்தேன், மறிச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கினேக்குதியா? மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா என் பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி அத்த விட, அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலையாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள, நீயா வந்து பொண்ணு கேட்ட, என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்ச வாயனா? என்னமோ என் பொண்ண கேட்டு சொல்றேன். யோ மோசக்காரனுக்கு மோசக்காரன் சினிமா தாயா நான் பாத்துக்கிறேன், இப்ப தாயா தெரியுது அது நீ தான். சரி மாப்பிள, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, சொத்து வருதான்னு முயற்சி பண்ணி பாப்போம். கடைசியா நான் கேட்டுக்கிறேன், உன் தலையில் இருக்கிற கிரவுண்ட தவிர தரையில வில்லங்கம் இல்லாத கிரவுண்டே உனக்கு இல்லையா? அநேகமா உன் தலைதான் உனக்கு வில்லங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க மகா அடியை ஒப்பக்கிறானா? என்ன செடி தலைய, அவன் ஒரு பிராடு,
பேமானி பிராடு பத்திரத்தை என் கையில கொடுத்து என்ன ஏமாத்திக்கினா. அப்படின்னா சொத்துக்காக என்ன காதலிச்சீங்களா? உண்மையா காதலிக்கலையா? என்னது உண்மையா ஏது காதல? உண்மையா ஏது காதலா? அப்படின்னா காதலே கிடையாதா? அப்பவுமா எப்பவுமே இல்ல. பையன் பணக்காரனா இருந்தா பொண்ணு காதலிப்பா, பொண்ணு பணக்காரி இருந்தா பையன் காதலிப்பா. அப்படின்னா உண்மை காதல், உயிர் காதல், தெய்வீக காதலுங்கிறாங்களே அதெல்லாம் அவ்வளவு டூப்பு. இந்த கதை ஆசிரியர்கள் அவனு உட உடான்ஸ். அறுபடி நல்ல ஆளு, உங்களோட என் குதிரை மேல மாட்டிருச்சு. எனக்கு ஆமாண்டி, இத்தனை நாள் என்ன மட்டும் தான் காப்பாத்தி இருந்தது, இப்ப உன்னோட உன் இழுவ அப்பனையும் காப்பாத்தணும். சுத்த டுபாகர் குடும்பம் பேமானிங்கோ. அன்னைக்கே ஸ்டேஷன்ல இருந்து ஒன்னையும் ஒப்பனையும் நடக்க விட்டுருக்கணும். என் வண்டியில ஏத்துறதுனால வந்த வேலை இன்னைக்கு நான் மாட்டிக்கினேன். பேமானிக்கு பிறந்த பேமானிங்கோ, பேமானிங்கோ, பேமானிடா. என்னங்க ஒரு விஷயம்? என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கருமாரியம் கோயிலுக்கு போகணும். போயிட்டு வா, வீட்டுல இருந்தா உனக்கும் போர் அடிக்கும். அது நான் கோயிலுக்கு போறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ஜீப் அனுப்புறீங்களா? ஷட் அப். போலீஸ் ஜீப்பா? அது போலீஸ்காரன் டியூட்டிக்காக கொடுத்தது. போலீஸ்காரன் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்கு இல்ல. வேணா பணம் தரேன், டாக்ஸில போ. பெரிய பிகு பண்ணிக்கிறீங்களே. உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாம் அவங்க உங்க பொண்டாட்டிக்கு வேனு ஜீப்பு எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. மத்தவங்க அனுப்பலாம், நான் அனுப்ப மாட்டேன். ஐயோ, என் ஃப்ரெண்டு சரசா, கமலா, ரேவதி, நளினி எல்லாரையும் கூட்டிட்டு போறதா சொல்லிட்டேனே. ஏ அனுராதா, சிலுக்கு, ஜெயமாலி அவங்களும் சொல்றதானே, அவங்களையே விட்ட. ரொம்ப இதா நடந்துக்காதீங்க. எதா நடந்துக்கிறாங்க? இந்த பாருமா, போலீஸ் ஜீப்ல நீ போனேன்னா ரெண்டு தெரு வரைக்கும் தான் என் பொண்டாட்டின்னு நினைவாங்க. இன்னும் ரெண்டு தெரு தள்ளி போனேன்னா ஜனங்க நினைக்கிறதே வேற. நாடு பூரா பாம்பு வைக்கிற கலவரம் போதாதுன்னு இவன் வேற புதுசா கிளம்பியிருக்கான். சின்ன பையன் சார், அவன் பாம்பு வீசுறானா ஆச்சரியமா இருக்குது. பாம்பு சின்ன பையன் வெடிச்சாலும் வெடிக்கும், பெரிய ஆள் வெடிச்சாலும் வெடிக்கும். அதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அதனால விஷயத்துக்கு வாங்க. அவன் பாம்பு வீசுறதெல்லாம் குறிப்பிட்ட சில பங்களாக்கெல்லாம் பார்த்து வீசுறான். பங்களா பங்களாக்கு வீசுறானா? அவன் என்ன கொத்தனாரா? பங்களா கட்டின கூலியை பாம்பு போட்டு வசூல் பண்றானா? ஒண்ணே போதும், அந்த ஒரு குழந்தையும் ஒரு கோட்சேவோ, ஒரு பில்லாவோ, ஒரு ரங்காவோ பிறந்துட்டா அப்பப்பா வேண்டாம்ப்பா. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? போச்சுடா. எங்க நமக்கு பிறக்க போற புள்ள ஒரு காந்தியாவோ, ஒரு காமராஜாவோ, ஒரு அண்ணாவாவோ பிறக்க கூடாதா? பிறந்தாங்களே, அதோட சரி, கவலையே படாத. இனிமே அந்த மாதிரி பிறக்கவே போறதில்ல. அதனாலதான் சொன்ன, அந்த ஒண்ணு கூட நமக்கு வேண்டாம். உனக்கு நான் குழந்தையா, எனக்கு நீ குழந்தையா, இப்படியே இருந்துருவோம். ஆசை பாரு. எங்க நம்ம பேசுல ஒரு புள்ள வேணாமா? ஆமா, நீ ராணி மெய்யம்ம, நான் ராஜா அண்ணாமலை செட்டியாரு. ஏராளமான சுத்து இருக்கு, நமக்கு ஒரு குழந்தை. ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமா, உனக்கு எத்தனை நாள் குழந்தை வேணும்? ஐயோ ஆளை பாரு, அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? அட ஆமா, மறந்தே போயிட்ட. வர மாசம் தை மாசம் தானே? ஆமா. அதுல ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து ஜாம் ஜாம் கல்யாணத்தை வச்சுக்குவோம். Thank you.
யாரா அவன்? அவ கூட உட்கார்ந்திருக்கான். டூப்ளிகேட் சகலகலவலவனா? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இந்த சிட்டு எப்போ இவனோட செட்டப் ஆன? ஏண்டா ராஜா, இவளை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவளை காலேஜில இருந்தே கவர் பண்ண, ஆனா அவ என்ன கேர் பண்ணல. இருந்தாலும் போறப்ப வரப்பெல்லாம் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. டேய் ராஜா, அவ உன்னை பார்த்து மட்டும் இல்லடா, என்ன பார்த்தும் சிரிப்பா. கஸ்டமர்ஸ கவர் பண்ண சிரிக்கணுங்கிறது அவ கம்பெனி பாஸோட ஆர்டர். சிட்டு சிலுத்துக்குச்சுடா. டேய், என்னைக்கு இருந்தாலும் சரி, அந்த சிட்டோட ஒரு நாளாவது வாழ்ந்தே ஆகணும். வாங்க நம்ம போயிடலாம். கவலைப்படாத, கொஞ்சம் இரு வரேன். என்னடா சொன்ன, இன்னொரு வாட்டி சொல்லு. என்ன முறைச்சு பார்த்த இந்த பொண்ணு எனக்கு முறை பொண்ணு ஆக கூடாதான்னு இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா. வாங்க நம்ம போயிடலாம். வாங்க போட. ஏன்பா இவங்களெல்லாம் உள்ள அளவு பண்ணி? எல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க சார், டெய்லி இப்படிதான் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றானுங்க. சொன்னா எங்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க. சரி சரி, நீங்க போங்க சார். ஏன்பா உங்ககிட்ட பேசிருக்கிறத பார்த்தா எனக்கு வேலை போயிடும். இங்க வாங்க நாம போல. ஹலோ வடிய சிகப்புகளே, அம்மன் சுத்தலான்னு கோயிலுக்கு போனேன், ஒன்னு பார்த்துட்டேன். சரி ஒன்னையே சுத்தலாவே. என்னடி ஏறிக்க? நீ ஏறலனா பெட்ரோல் தேர்ற வரைக்கும் ஒன்னையே சுத்துவேன். ஏறிக்க. என்ன டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கா? வாயே லிஃப்ட் தரேன். மிஸ்டர், லிஃப்ட் எல்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுக்க. லிமிட்ட தாண்டின மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரத. லிமிட்டா? நான் எப்பவுமே லிமிட்டை தாண்டி ஓவர் ஸ்பீட்ல ஓட்டுறேன். யூ நோ இட். அப்படின்னா கார்பரேஷன்ல குப்பைமாரி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லையா? அங்க போய் ஒரு நாலு தடவை கொண்டு போய் கொட்டு, உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறையும். அந்த அன்னக்காவடி பயில கட்டிக்க போறியா? பெண் புத்தி பின் புத்திங்கிறத காமிச்சிட்டிய. பெண் புத்தி பின் புத்தின்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? அத ஒண்ணும் மட்டமா சொல்லல. பெண் புத்தி பின் மாதிரி கூர்மையா இருக்குங்கிறது தான் அப்படி சொல்லி இருக்காங்க. ஆஹா, பழமொழியில ரொம்ப அழகா சொல்ற. வாடி யூ பாஸ்டர், நீயா போறியா இல்ல? இந்த காலத்துல ஆபீஸ் போற பொம்பளைங்களுக்கு செருப்பு வேற எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி வெட்டி பசங்களை பயமுறுத்துறதுக்கு பயன்படுது. அந்த ரவுடி பசங்க அடிக்கடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க கேக்குற கேள்விகளை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் தான் உன் கூடவே இருக்க போறேன். கொஞ்ச நாளைக்கு உமன்ஸ் ஹாஸ்டலே தங்கிரு. உன் கழுத்துல தாய் அடிச்சுனா அந்த வேலுக்குள்ள யாருமே நுழைய முடியாது. இங்க பாருங்க, நான் உங்களைதான் நம்பிட்டு இருக்கேன். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஓகே. கூட வா. லட்சுமி, லட்சுமி. என்னங்க? இவர் மிஸ்டர் ஜீவா. மிஸ்டர் ஜீவா, மீட் மை வைஃப் லட்சுமி. நான் புடிச்ச கேஸ்லயே இவர் ஒரு பெக்குரியர் கேஸ். அப்படின்னா அதிசயமான கேஸ். இவர் ஒரு காதல் கதையில பெரிய போராட்டத்தையே நடத்தி முடிச்சிருக்கார். இப்படி ஹாப்பி எண்டா? ஹாப்பியா இருந்தா ஏன் தாடி வளர்க்கிறாரு? ராஜடி தான். ஐயோ, இவர் ஒரு பொண்ண காதலிச்சாரு, ரெண்டு பேர் வீட்டு சம்மதமும் கிடைச்சது. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது நாலு திமிர் முடிச்ச நாயகி அந்த பொண்ணை கெடுத்து கொன்னுட்டானுங்க.
இவர் காதலிச்சத்த ஆத்திரத்துல அந்த நாலு பேர் மட்டுமில்ல இந்த நாட்டையே அழிச்சிடறேன்னு ஆவேசமா தெரிஞ்சாரு. நான் தான் இவரை திருத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். இனிமே இவர் இங்கதான் இருப்பாரு. இருக்கலாம்ல பாஜிவா.